ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லோருக்கும் தெரியும் மகாலய அமாவாசை இன்று முடிந்து நாளையிலிருந்து நவராத்திரி 9 நாட்களுக்கு வந்து நவராத்திரி ஆரம்பமாக போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த நவராத்திரி அப்படின்றத நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், இந்த நவராத்திரி தினங்களில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி தினம் அப்படின்னாலே பொதுவாக நம்ம எல்லோருக்கும் தெரியும் அம்பாவை வழிபடுற வகையில் வீட்டில் வந்து கொலு எப்படி வைக்கணும், எந்த வரிசையில் பொம்மைகளை அடுக்கிறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவும் தான் பார்க்க போகிறோம். மலைமகள், அலைமகள், கலைமகள் இவங்க எல்லாம் ஒரு ரூபமாக இணைஞ்சு மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசுரனை வந்து வதைத்து தன் அதைத்தான் வந்து அவங்க நவராத்திரி விழாவை வந்து கொண்டாடியிருக்காங்க. அந்த நவராத்திரி விழா இந்த ஆண்டு எப்போ வருது அப்படின்னா, அக்டோபர் 7, 2021 வந்து தொடங்குது. நம்ம எல்லோருக்கும் தெரியும் நவம் அப்படின்னா என்ன அப்படின்னா 9. இந்த 9 அப்படின்றதுனால தான் வந்து இந்த 9 நாட்களில் வந்து இந்த நவராத்திரியை வந்து இந்த கொலு வச்சு வந்து நம்ம ரொம்ப வெகு விமர்சையாக வந்து நம்ம இந்துக்களுக்கு இடையில் வந்து ரொம்ப வந்து இந்த நவராத்திரி விழாவை அவ்வளோ அருமையாக வந்து கொண்டாடிட்டு வராங்க. நம்ம ஒரு ஈஸியான கேள்விக்கு பதில் சொல்லி மிகப்பெரிய நம்ம பரிசை வெல்லலாம். அதே போல் வந்து நம்மளுக்குள்ளே இருக்க நல்ல எண்ணங்களையும் திறமைகளையும் வந்து நம்ம ஒன்றிணைத்து கெட்ட எண்ணங்களை அழித்து தான் வந்து கெட்ட எண்ணங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த நவராத்திரி விழாவை வந்து முக்கியத்துவமாக வந்து பார்க்கப்படுகிறது. இந்த நவராத்திரி விழாவில் வந்து முக்கியமாக திகழ்வது என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் கொலு வைக்கிறது தான் வந்து மிக மிக விசேஷம். இந்த கொலு நம்ம ஏன் வைக்கணும் அப்படின்னா வந்து ஏன் வைக்கணும், வைக்கிறது வந்து பலரும் வந்து பாரம்பரியமாக, அதாவது நம்மளுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ஸ்லேருந்து வழி வழியாக வந்து வச்சுட்டு வருவாங்க. அப்படி வந்து நம்ம கொலு வைக்க வேணும் அப்படின்னா வந்து எந்த வரிசையில் நம்ம கொலு பொம்மைகள்லாம் வைக்கணும் அப்படின்ற சில சந்தேகங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே போல் நாங்கள் வந்து கொலு வைக்காமல் நாங்கள் நவராத்திரியை எப்படி நாங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். கொலு வைக்கிறதுக்கு நம்ம வருசப்படி வந்து பொம்மைகளை நம்ம வீட்டில் உள்ள பொம்மைகளை நம்ம எப்படி வருசப்படி அடுக்கலாம் அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை எப்படி நம்ம முறைப்படி வைக்க வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய அவசியம் உண்டு. சக்தி வாய்ந்த நவராத்திரி வந்து அம்மன் வழிபாடு விரதத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட இந்த நவராத்திரியை வந்து நம்ம என்னென்ன எத்தனை படிகளில் வைக்கலாம் அப்படின்னா, 3 படியில் வைக்கலாம், 5 படியில் வைக்கலாம், 7, 9, 11 படி வரைக்கும் நம்ம வந்து பொம்மைகள் வைக்கலாம். படிப்படியாக வந்து மனிதனுடைய வாழ்க்கைகள் வந்து உயர்ந்த நிலையில் என்றும் வந்து உலகில் உள்ள உயிரினங்கள் எப்படி படிப்படியாக தோன்றியதோ அதே போல் நம்ம மனிதனும் வந்து படிப்படியாக தன் வாழ்க்கையை கடந்து முன்னேற வேண்டும் அப்படின்றத வந்து உணர்த்தும் விதமாக தான் இந்த கொலு பொம்மைகள் வந்து வைக்கிறாங்க. கொலு பொம்மைகள் வைப்பாங்க. அந்த கொலு பொம்மைகளுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ சொல்லியாச்சு. இந்த நவராத்திரியை நம்ம ஏன் கொண்டாட வேண்டும் அப்படின்றத வந்து இப்போ ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சில உண்மைகள் இருக்குது. இந்த கொலு பொம்மைகளை வந்து எந்த வரிசையில் அடுக்கிறது அப்படின்றது நம்மள பல பேருக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கலாம். தொல்காப்பியத்தில் வந்து கொலு குறித்து ரொம்ப மிக தெளிவாக வந்து நமக்கு புரியும்படி கொலு பொம்மைகள் வைப்பது எப்படி அப்படின்றத பற்றியும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. கொலுப்படி வந்து ஒவ்வொன்றிலும் வந்து ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி வைக்கிறது வந்து அவசியம். அதில் நம்ம முதல் படியில் என்ன வைக்கணும் அப்படின்னா, முதல் படியில் வந்து ஓரறிவு உயிரினங்கள், மரம், செடி, கொடி அதெல்லாம் வைக்கணும். அதெல்லாம் வந்து ஓரறிவு உடையவை. இதை வந்து முதல் படியில் நம்ம அடிக்கிறணும். இரண்டாவது படியில் ஈரறிவு உயிரினங்கள், அதாவது நத்தை, சங்கு, இது எல்லாமே வந்து நம்ம இரண்டாவது படியில் வைக்கணும். மூன்றாவது படியில் என்ன வைக்கணும் அப்படின்னா, மூவறிவு உயிரினங்கள், கரையான், எறும்பு எல்லாம் வந்து மூன்றறிவு உள்ள உயிரினங்கள் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து மூன்றாவது படியில் வைக்கணும். துர்க்கையின் 9 வடிவங்கள் வந்து நவதுர்க்கை வடிவத்தின் சிறப்பம்சம். 4ஆம் படியில் வந்து 4 அறிவு உயிரினங்கள், நண்டு, வண்டு இந்த மாதிரி 4 அறிவு உள்ள உயிரினங்கள்லாம் நம்ம 4ஆவது படியில் வைக்கணும். 5ஆவது படியில் வந்து 5 அறிவு உயிரினங்கள், அதாவது பறவை, விலங்கு இதெல்லாம் வந்து நம்ம 5ஆவது படியில் வச்சுக்கலாம். 6ஆவது படியில் என்ன வைக்கலாம் அப்படின்னா, 6அறிவு உயிரினம், அதாவது மனிதர்கள் கடைபிடிக்கிற பழக்கமான திருமணங்கள், கடை வியாபாரம் செய்கிறது இந்த மாதிரி மனிதனோட வாழ்க்கையில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம 6ஆவது படியில் பொம்மைகளாக வைக்கணும். 7ஆவது படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் என்ன அப்படின்னா வந்து மனிதர்களின் உயர்ந்த மகான்களை வந்து பொம்மைகளாக வைக்கலாம். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஷீரடி சாய்பாபா, விவேகானந்தர், வள்ளலார், காஞ்சி பெரியவர் இவங்களை போன்ற மனிதர்கள் வந்து மகானாக உயர்ந்தவர்களை வந்து நம்ம 7ஆவது படியில் வைக்கலாம்.
எட்டாவது படியில் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா, பகவானின் அவதாரங்களை வச்சு வைக்கலாம். தசாவதாரம், அஷ்டலட்சுமிகளின் பொம்மைகள், இது எல்லாமே நம்ம வந்து எட்டாவது படியில் வைக்கலாம். ஒன்பதாவது படியில் நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னா, ஒன்பதாவது படியில் வந்து பூரண கலச கும்பம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிள்ளையார் பொம்மை, இந்த பொம்மைகள்லாம் வைப்போம். சிலர் வந்து பூரண கலசத்தை வந்து கீழே வைப்பாங்க, சிலர் வந்து மேலே வைப்பாங்க. இப்படி வருஷப்படி ஒவ்வொரு நிலையாக பொம்மைகளை வந்து நம்ம அடுக்கி வச்சு நம்ம வழிபடுறதுக்கு பேர் தான் வந்து கொலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கொலுவப்போ வந்து நம்ம கும்பம் கலசம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம். அந்த கலசம் எப்படி வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு கலச சொம்பெடுத்து அதில் வந்து நம்ம நீர்களை நிரப்பி அந்த நீருக்குள்ளே வெத்தலை பாக்கு இது எல்லாமே போட்டு ஒரு கும்ப தேங்காய் வச்சு அதில் வந்து நம்ம அம்மனுடைய முகத்தை வந்து கட்டி அந்த அம்மனுக்கு வந்து நம்ம உடைகளால் அலங்காரம் பண்ணி அந்த அம்மனாவே பாவித்து கீழையும் வைக்கலாம், மேலையும் வைக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒன்பது நாட்களும் வந்து வழிபாடுகள் செஞ்சுட்டு வரணும். உழு வைக்கிற ஒன்பது நாட்கள்லையுமே வந்து நீங்கள் காலை மாலை இரண்டு வேளைகளும் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். தினம் வந்து உங்கள் வீட்டுக்கு வர ஒன்பது நாட்களும் உங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் நைவேத்தியங்கள் செஞ்சு அவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசுகள்லாம் கொடுப்பாங்க சில இடங்களில், அந்த மாதிரியும் நீங்கள் வழிபாடுகள் பண்ணலாம். ஒன்பது நாட்களும் நீங்கள் இதே போல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கடவுளும் ஒரே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்போது நாங்கள் வந்து கொலு வச்சு வழிபாடு பண்ணலை, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகண்ட தீபம், அதாவது வந்து அகண்ட தீபம் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய அணையா தீபம், அதைத்தான் வந்து அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அகண்ட தீபம் அப்படின்றது வந்து இந்த அகண்ட தீபம் அப்படின்னா நம்ம வந்து அகல் விளக்கில் நெய் தீபம், அதாவது நெய்யால் விளக்கு போட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஒன்பது நாட்களும் இரவும் பகலும் அணையாமல் எரியணும், அதுக்கு பேர் தான் அகண்ட தீபம். இதில் வந்து நம்ம நல்ல எண்ணெயில் போட்டோம்னா ரொம்ப விசேஷம். அதை விட விசேஷம் என்ன அப்படின்னா வந்து நாம் வந்து இதில் போடுறது, நெய்யால் போடுறது வந்து ரொம்ப மிக மிக இன்னும் விசேஷம். அப்படி வந்து நம்ம நெய்யால் போட்டோம் அப்படின்னா வந்து நல்ல நெய்யால் எங்களால் போட முடியலை, அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து நல்லெண்ணெயால் நீங்கள் போட்டு வழிபாடுகள் பண்ணலாம். அதுலேயும் ஒரு விதமான தப்பும் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் அதையும் செய்யலாம். ஒன்பது நாட்களும் வந்து நீங்கள் இரவும் பகலும் இந்த விளக்கை வந்து நீங்கள் அணையாமல் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்து வரலாம். குழு வைக்காதவங்க திரி வந்து இப்போ ரொம்ப நாங்கள் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஒரு குட்டி விளக்கை ஏற்றி வச்சு அந்த திரியிலேருந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எரிய விடலாம். எரிய விட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இதை வந்து சிலர் வந்து வெள்ளியால் ஆன விளக்குலையும் வைப்பாங்க, சிலர் வந்து அகல் விளக்குலையும் வைப்பாங்க. அது உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அகல் விளக்கில் நீங்கள் இந்த அகண்ட தீபத்தை ஏற்றினீங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப 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 விசேஷம். முடிந்தவரை நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த அகண்ட தீபத்தை அகல் விளக்கால் ஏற்றுனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம், நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அணையா விளக்கு அகண்ட தீபம் ஏற்றிட்டு வரோம், நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இதையே வந்து நாங்கள் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் புதுசாக தான் வந்து நீங்கள் நவராத்திரி ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக செய்யணும். இப்போ நவராத்திரி கொலு வைக்கிறவங்க நாங்கள் எந்த திசை பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கிழக்கு திசையும் வடக்கு திசையும் நோக்கி நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த பொம்மைகளை வைக்கணும். எங்கள் வீட்டில் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வைக்க வசதிகள் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க கிழக்கு பக்கமாக பார்த்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு பொம்மைகளை சாஸ்திரத்துக்கு மட்டும் வச்சுட்டு மற்ற பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் வசதி இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் வச்சுக்கலாம். நவராத்திரி பொம்மைகளை நாங்கள் எப்போ வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் வந்து நாளைக்கு நவராத்திரி 7ஆம் தேதி நவராத்திரினா இன்றைக்கு அமாவாசையுடைய வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு எங்களால் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து வைக்க நீங்கள் தொடங்கிடலாம். இல்லை எங்களுக்கு அமாவாசையுடைய வேலைகள் அனைத்தும் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் மறுநாள் காலை நாளை காலையிலேருந்தே நீங்கள் வைக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இரண்டு வேளை கண்டிப்பான முறையில் நீங்கள் பூஜை செய்யணும், பாட்டு பாடணும், எல்லாமே செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை சாமிகளும் வந்து அந்த ஒன்பது நாட்களும் வந்து உயிரோடு இருக்கும், அந்த சுவாமிகளுக்கு நீங்கள் வந்து உயிர் கொடுத்து அதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க. இந்த சிறப்புகள், நவராத்திரி பற்றின சிறப்புகள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கப்புறம் வர பதிவுகளில் ஒவ்வொரு நாளும் நவராத்திரியை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.